மாலக்கைன் அப்படின்னு சொன்னா இது ஒரு சாயம். இந்த சாயம் எப்படி தயாரிக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பென்சாலிகேட், இந்த பென்சாலிகேட்டோட டைமெத்தில் அனிலின் போடுறோம். அனிலின் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். அனிலின் என்னப்பா ஃபார்முலா, பென்சின் ரிங்ல NH2 இருக்கணும் அப்படிதான். அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குங்க, ரெண்டு ஹைட்ரஜன் என்ன குரூப் போட்டுருக்கணும், ரெண்டு சீக்வன்ஸ் இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்னது, டைமெத்தில் அனிலின். டைமெத்தில் அனிலின் இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். அனிலின்னா சிசிஸ் ஹெச் பை NH2 டைமெத்தில் அனிலின். இப்ப இன்னொரு ரெண்டு மாலிக்குல அனிலின் இருக்கும், டைமெத்தில் அனிலின். இதுல அனிலின்னா உங்களுக்கு தெரியுமா, NH2 சொல்லுவீங்க. இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலாகவும் என்ன போட்டுருக்கணும், நீங்க ரெண்டு CH3 குரூப் போட்டுருக்கணும். ஹைட்ரஜன் வேலன்சி 3, 1, 2, 3 கரெக்டா இருக்கு. கார்பனிக் வேலன்சி 4, 1, 3 ஹைட்ரஜன் அட்டாச் இருக்கு. இது பேர் தான் என்ன, டைமெத்தில் அனிலின். டைமெத்தில் அனிலின் போடும்போது இந்த பர்சன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்பரிக் ஆசிட் கண்டிப்பா அந்த இடத்துல ரியேஜனா போடணும். ரியேஜனா போட்டீங்கன்னா இந்த பேரா பர்சன், இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்துக்கணும். இங்க ஆப்போசிட்ல உள்ள ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். இங்க என்ன பண்ணுவோம், ஆப்போசிட்ல உள்ள ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். இதோட சேர்ந்து என்ன வெளியில போயிடும், வாட்டரா வெளியில போயிடும். அப்ப எப்படி ஸ்ட்ரக்சர் எழுதணும், இதையும் நான் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல கூட எழுதிக்கலாம். எப்படி சிசி ஸ்ட்ரக்சர் பதிலாக நீங்க என்ன போடலாம், எப்படி இருக்கிறதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பென்சின் ரிங் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அங்கே ஃபுல்லாக ரிங் ஸ்ட்ரக்சர் தான், எல்லாமே ரிங்ல நடக்கிறதுனால இப்படியும் எழுதலாம். சிசி ஸ்ட்ரக்சர் எழுதல அப்படி. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நான் எழுதுறேன், எப்படி பண்ணிருக்காங்க, பென்சின் ரிங் இன்னொரு என்ன பர்சன்டா இருக்கு, சி மேல என்ன பர்சன்டா இருக்கு, ஹைட்ரஜன். அடுத்து இந்த பாண்ட் வந்துட்டு இந்த பாண்டு இங்கே இந்த இதுக்கு ஒரு பாண்டு, இந்த பென்சின் ரிங்க் ஒரு பாண்டு. அப்போ இங்கே போட்டு இங்கே ஒரு பென்சின் ரிங்க் போட்டீங்கன்னா, அடுத்து இங்கே போட்டு ஒரு பென்சின் ரிங்க் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் என்ன இருக்கு, N போட்டு ரெண்டு CH3 குரூப் பர்சன்டா இருக்கு. இங்கே என்ன இருக்கு, N போட்டு ரெண்டு CH3 குரூப் பர்சன்டா இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, மாலக்கேட் கிரீன். இது என்ன யூஸ் பண்ணுறாங்க, டையா யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், லாஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. பகுதியில் இருக்கிற மாலக்கேட் கிரீன் ஃப்ரம் பென்சாலிகேட். பென்சாலிகேட்டோட ரெண்டு மாலிக்குள் டைமெத்தில் அனிலின் இந்த பர்சன்ஸ் ஆஃப் சல்பரிக் ஆசிட் முன்னாடி போடும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருது, மாலக்கேட் கிரீன் இந்த காம்பவுண்ட் கிடைச்சிருது. இப்போ பென்சாலிகேட்டோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் பென்சாலிகேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா CHO. பென்சாலிகேட்டோட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எலக்ட்ரோபிக் சப்ஸ்டிடியூஷன் பாண்டிசன் பை எலக்ட்ரோபிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நமக்கு தெரியும் லாஸ்ட்டாக ஈத்தர்ஸ் நடந்தும் போது நான் தான் நடத்திருந்தேன், பச்சை ப்ளஸ் பென்சின் ரிங்கில் உள்ள பச்சை ப்ளஸ்ஸுக்கு பதிலாக NO2 குரூப்பை சேர்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, நைட்ரேஷன். அடுத்து SO3H குரூப்பை சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, சல்ஃபோனேஷன். நெக்ஸ்ட்டு குளோரினை போய் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, குளோரினேஷன். அதாவது சீரை மட்டும் சேர்க்கணும், குளோரின் பிஹேஜென்ட்டு சீரை மட்டும் சேர்க்கணும். அந்த ஹைட்ஸு ப்ளஸ்ஸுக்கு பதிலாக என்ன மட்டும் சேர்க்கணும், நீங்கள் சீரை மட்டும் சேர்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, குளோரினேஷன். இப்படி நிறைய சொல்லலாம், நைட்ரேஷன், சல்ஃபனேஷன், குளோரினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு என்ன டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அங்கே ஈத்தர்ஸ் வந்துட்டு ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் நடக்கும் ரியாக்ஷன்ஸ். ஆர்த்தோனா சப்ஸ்டிடியூஷனுக்கு பக்கத்தில் உள்ள இந்த பொசிஷன்ஸ், மெட்டானா இது, இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. ஈத்தர் வந்துட்டு ஈத்தரில் உள்ள ஃபங்க்ஷன் குறிப்பிட்ட நேச்சரை பொறுத்து ஆர்த்தோ பொசிஷனுக்கோ பேரா பொசிஷனுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணும், ரியாக்ஷன்ஸ் நடக்க வைக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகுது, பென்சாலிகேட் அப்படின்றது என்ன டைரக்டிங் குரூப், ஆண்டிகேட் இருக்கிறதுனால அதோட நேச்சரை பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மெட்டா டைரக்டிங் குரூப். அதெல்லாம் பெரிய ரீசன் வரும், நம்ம அப்புறமே நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். CH2O பென்சாலிகேட் வந்துட்டு வார சப்ஸ்டிடியூஷன்டா எங்க அனுப்பும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெட்டா கொஸ்டினுக்கு தான் அனுப்பும். இதான் மெட்டா, இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா, இது ஆர்த்தோ இது மெட்டா, இந்த இடத்துக்கு தான் அனுப்பும். இப்போ இதில் உங்களுக்கு நைட்ரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால இப்போ குளோரினேஷன் மட்டும் ரெண்டு ரியாக்ஷன் சும்மா சிம்பிளாக சொல்றேன். குளோரினேஷன்ல மட்டும் ரெண்டு ரியாக்ஷன், குளோரினேஷன் குளோரினேஷன் ரெண்டுமே குளோரினேஷன் தான். ஆனால் இந்த பர்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் பெரி குளோரைடு அல்லது அலுமினியம் குளோரைடு, இங்கே நோ கேட்டலிஸ்ட். இதுதான் உங்களால் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். குளோரினேஷன் பண்ணுறோம் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல, பென்சாலிகேட் என்ன பண்ணுறோம், குளோரினேஷன் பண்ணுறோம். இந்த பர்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் பெரிக்குலர் முன்னாடி, ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் முன்னாடி என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் போடும்போது மட்டும்தான் இங்கே உள்ள ஒரு ஹைட்ரஜனை, குளோரினேஷனா சீல சேர்க்கணும். எந்த பர்சன் உள்ளது, கண்டிப்பாக மெட்டா பர்சன். இங்கே உள்ள ஹைட்ரஜனை எடுத்துட்டு இது ஒரு ஹச்சும் இது ஒரு சீல சேர்ந்து ஹச்சு சீலாக வெளியில் போயிடும் ரிங்கில் உள்ளது. அப்போ பென்சின் ரிங்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்,
சி இந்த இடத்துல பச்சு இந்த இடத்துல டபுள் பாண்டு இந்த இடத்துல என்ன சேர்ந்துடும் சிஎல் அப்படின்னு வந்துடும் மெட்டா குளோரோ பென்சால்டிஹைடு இந்த காம்பவுண்டோட பேர் என்னது மெட்டா குளோரோ பென்சால்டிஹைடு கிடைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பாது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட் இல்லாதப்ப இங்கே ரிங்கில் ரியாக்ஷன்ஸ் நடக்காது கேட்டலிஸ்ட் இல்லாதப்ப ரிங்கில் ஹச் ப்ளஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது இந்த ஹச்சும் இந்த சீரும் பென்சால்டிஹைடில் உள்ள ஃபங்க்ஷனல் குரூப்பில் உள்ள ஹைட்ரஜனும் இந்த இதுவும் சேர்ந்து பச்சு சீராக வெளியே போயிடும் அப்போ கேட்டலிஸ்ட் போடல அது இப்போ வந்துட்டு என்ன வந்துடும் சி இந்த ஹச்சுக்கு பதிலாக சிஎல் போயிடும் இந்த இடத்துல என்ன வந்துடும் சிஓசிஎல் அதாவது பென்சோயில் குளோரைடாக மாறி பென்சோயில் குளோரைடு இந்த காம்பவுண்ட் பேர் பென்சோயில் குளோரைடு இப்போ கேட்டலிஸ்ட் போட்டால் ஒரு மாதிரி ரியாக்ஷன் நடக்கும் கேட்டலிஸ்ட் போடல அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் கேட்டலிஸ்ட் போடலாம் ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகும் சரி இப்போ அதுக்கடி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பென்சால்டிஹைடோட யூசஸ் மட்டும் பார்க்க போகிறோம் பென்சால்டிஹைடில் வந்து நம்ம இந்த காம்பவுண்ட் என்ன சொன்னேன் மாலக்கை கிரீன் இது என்னவா யூஸ் பண்ணுறாங்க டையாக யூஸ் பண்ணுறாங்க அப்போ பென்சால்டிஹைடிலிருந்து நம்ம சாயங்கள் தயாரிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் பெரும்பாலும் என்னவா யூஸ் பண்ணுவாங்க நறுமணம் நறுமணம் அப்படின்னு சொன்னால் சென்ட் அரோமோ அப்படின்னாலே மீனிங் என்ன பண்ணால் சென்ட்டு அப்போ இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சைஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் என்னென்னா சென்ட்டு சென்டட் ஐட்டம் பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸில் இந்த பென்சால்டிஹைடை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்